வணக்கம். இப்போதைக்கு நம்ம இந்திய அணியின் T20 நிரந்தர கேப்டனா ஹர்திக் பாண்டியா அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா அவரை நம்ம இந்திய அணியின் நிரந்தர கேப்டனா நீக்கப்பட்டுட்டு அவருடைய இடத்துல நம்ம சிஎஸ்கே அணியின் ஓபனரான ருத்ராஜ் கைக்வாத் அவர் இடம்பெற இருக்கிறதா இப்ப நம்ம இந்திய அணியின் தேர்வு குழு தலைவரா இருக்கிற அகர்கர் இந்த தகவல்களை பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியலா அவரே சொல்லியிருக்காரு. அதாவது முன்னதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனாவில் நடக்கிற ஏசியன் கேம்ஸ்ல நம்ம இந்திய அணியின் கேப்டனா ருத்ராஜ் அவரை நம்ம பிசிசிஐ அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து இன்ஜூரிலேயே அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவரும் இப்ப நம்ம இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்து இப்ப அடுத்தபடியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 5 T20 மேட்சுகள் நிறைவடைஞ்ச உடனே இந்த மாசத்திலேயே 20ஆம் தேதிக்கு மேல அயர்லாந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல 3 T20 ஆட்டங்கள் ஜஸ்பிரீத் பும்ரா அவருடைய தலைமையில நம்ம இந்திய அணி விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க நம்ம தேர்வு குழு தலைவரா இருக்கிற அகர்கர் அவர் இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அயர்லாந்து தொடருக்கு ஜஸ்பிரீத் பும்ரா அவரை கேப்டனா அறிவிச்சதுக்கு பும்ரா தன் கிட்ட அடுத்தபடியா சைனாவுக்கு ஏசியன் கேம்ஸ் விளையாடுறதுக்காக ருத்ராஜ் அவருடைய தலைமையில நம்ம இந்திய அணி போறாங்க. அதனால இந்த அயர்லாந்து தொடருக்கும் ருத்ராஜ் கைக்வாத் அவரையே நம்ம இந்திய அணியின் கேப்டனா நியமிக்கணும் அப்படின்னு பும்ரா தன் கிட்ட சொன்னதா இப்ப அகர்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களா சிஎஸ்கே அணியின் முக்கியமான பிளேயரா ருத்ராஜ் இருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்எஸ் தோனி அவர் கூடவே இருந்து இப்ப கடந்த சமீப காலமா மகாராஷ்டிரா அணி T20 கேப்டனா இருக்கிற ருத்ராஜ் சிறப்பாகவும் அவருடைய கேப்டன்சி பதவியையும் ருத்ராஜ் நல்லபடியா அவர் செய்துக்கிட்டு வராரு அப்படின்னு நம்ம பும்ரா அவரே பாத்தீங்கன்னா அகர்கர் அவர்கிட்ட நம்ம ருத்ராஜ் அவரை நம்ம இந்திய அணியின் நிரந்தர T20 கேப்டனா நியமிக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்திருக்க ஜஸ்பிரீத் பும்ரா அகர்கர் அவர்கிட்ட ருத்ராஜ் அவரை பத்தி இந்த விஷயத்த வலியுறுத்தி சொன்னதா இப்ப அகர்கர் அவரே பிரஸ் மீட்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில அயர்லாந்து சீரீஸ் துவங்கிறதுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கு. அயர்லாந்து சீரீஸ்ல பும்ரா அவரே கேப்டனா இருக்காரா இல்ல அவருடைய கேப்டன்சி பதவியை நம்ம ருத்ராஜுக்கு விட்டு கொடுக்க போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சோ அந்த வகையில நம்ம தோனி போலவே நிதானம் பொறுமை புத்திசாலித்தனமான முடிவு இது எல்லாமே ருத்ராஜ் அவர்கிட்ட இருக்கு. நான் பல வாட்டி இதை பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம பும்ரா அவரே ருத்ராஜ பாராட்டி இந்திய அணியின் நிரந்தர கேப்டனா அதாவது ஹர்திக் பாண்டியா அவர் இல்லாம நிரந்தர கேப்டனா ருத்ராஜ் அவரை நியமிக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம பும்ரா நம்ம ருத்ராஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது. இது சரியான முடிவு தானா? உங்க கருத்தை நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.